ஹே கைஸ், இன்னைக்கு வந்து எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த ஸ்கேம், இன்ஸ்டாகிராம் ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்ன, லைட்டாக உடம்பு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் கேர்ஃபுல்லாகவும் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் பேஜ் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 2000 ஃபாலோவர்ஸோ இல்லை 5000 இல்லை 10000 இல்லை 100K இல்லை அதுக்கு மேலேயோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் தாராளமாக வரதான் செய்யும். 2000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கே இப்போலாம் ப்ரொமோஷன்ஸ் வரும். ஸோ சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே ப்ரொமோஷன்ஸ் வர்றது இப்போ நார்மல் ஆகிடுச்சு. அந்தந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எனக்குமே நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும், நிறைய ட்ரேடிங் ரிலேட்டடாக வரும், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. பட் அது ஒரு சில விஷயங்களை நிறைய ஃபேக்காக இருக்கிறனால எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே இப்போ பண்ணுறது கிடையாது. எது பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டோ அது மட்டும் தான் இப்போ ப்ரொமோட் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பெருசாக ப்ரொமோஷன்ஸ் எதுவும் வந்திருக்காது. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலிங் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக மாடலிங் பேஜுங்கிறத தாண்டி அது அந்த டிஎஸ்எல்ஆர் ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாத ஒரு பொண்ணு, அதே நேரத்தில் சும்மா சிம்பிளாக ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு சாரி ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, செகண்ட் இயர் காலேஜ் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம்னு அது தெரியல. ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்க சாரி ப்ரொமோஷன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பேமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு அது புதுசாக தெரிஞ்சிருக்கு, நிறைய ப்ரொமோட் பண்ணது கிடையாது அந்த பொண்ணுக்கு, புதுசாக தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷனுக்கு கேட்ட அந்த கேரக்டர் அங்கே யாருன்னு தெரியல, அந்த பேஜ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு இமெயில் ஐடி தரோம், அந்த இமெயிலை நீங்கள் போயிட்டு உங்களோட செட்டிங்ஸில் வந்துட்டு உங்கள் இமெயில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு எங்கள் இமெயிலை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியல என்ன கான்செப்ட்னே தெரியல. ஸோ அதை பண்ணோன்னே உங்களுக்கு ப்ரொமோஷன் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பொண்ணுக்கு அந்த ப்ரொமோஷன் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில் எடுத்துகிட்டு இந்த பொண்ணோட ஐடியை போட்ட உடனே இந்த பொண்ணோட ஐடி போயிடுச்சு, இன்ஸ்டாகிராம் ஐடி. மோர் தென் 8000 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தான் இந்த பொண்ணோட ஐடி போயிடுச்சு. ஸோ இதுக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம், நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் அப்படின்னாலே என்னன்னு தெரியாமல் புதுசாக வர்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சில பேர் வந்து புதுசாக இன்ஸ்டாகிராமில் ஃபேம் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனால என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஓகே இதுதான் ப்ரொமோஷன் போல், இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு ஓகே ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. அதே நேரத்தில் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை ஓகே பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸுமே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸ்குள்ளே போய் இதை மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பேமெண்ட் கேட்பாங்க, ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் நல்லா தெளிவாக அந்த பேஜுக்குள்ளெல்லாம் போய் செஞ்சதுக்கப்புறம், அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கொடுங்க. அதனால் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாரி கிடைக்குது இல்லைனா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயங்களை மறந்து சில நேரங்களில் பண்ணிடுறோம். ஸோ அதனால் மொத்தமாக நமக்கு வர வேண்டிய நம்ம சேர்த்து வச்சுருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றிருப்பாங்க. ஸோ அது அப்படியே டக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தான், 10 ஃபாலோவர்ஸில் இருந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரம் யுவர் சச்சின் ஜாஸ். தடா.